ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, பிளாக் ஃபங்கஸ், இந்த கருப்பு பூஞ்சை. ஃபஸ்ட்டு இந்த கருப்பு பூஞ்சை ஏன் வருது, எதனால் வருது, இது எப்படி வருது என்பதை தெரிஞ்சுப்போம். ரெண்டாவது, இந்த கருப்பு பூஞ்சை யார் யாருக்கெல்லாம் வரும், யார் யாருக்கெல்லாம் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படுத்தும். மூணாவது, இந்த கருப்பு பூஞ்சையினுடைய அறிகுறிகள், சிம்டம்ஸ் என்ன மாதிரியாக இருக்கும். நாலாவது, கொரோனா பேஷண்ட்டுக்கு ஏன் இந்த கருப்பு பூஞ்சை பிளாக் ஃபங்கஸ் வந்துட்டு அதிகமாக தாக்குது. அஞ்சாவது, கருப்பு பூஞ்சை இந்த பிளாக் ஃபங்கஸ் வந்துட்டு நார்மலாக இருக்கிறவங்களுக்கு வருமா, கொரோனா தொட்டால் பாதித்தவங்கள தவிர நார்மலாக இருக்கிறவங்க, கொரோனா தொட்டே பாதிக்காமல் நார்மலாக இருக்கிறவங்களுக்கும் இந்த பிளாக் ஃபங்கஸ் தொற்று வந்துட்டு ஏற்படுமா. அடுத்து, இந்த பிளாக் ஃபங்கஸ் வந்தால் என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும், நம்ம உடம்புல என்ன மாதிரியான தாக்கத்தை, என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த பிளாக் ஃபங்கஸை பற்றி எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வீடியோவை தயவு செஞ்சு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். பிளாக் ஃபங்கஸ், இந்த கருப்பு பூஞ்சையை பற்றி எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அப்போ தான் இதிலிருந்து அவங்க தங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். ஸோ அதனால் இந்த வீடியோவை தயவு செஞ்சு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு, இந்த பிளாக் ஃபங்கஸ், கருப்பு பூஞ்சை ஏன் வருது, எதனால் வருது, எப்படி வருது என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த கருப்பு பூஞ்சை பிளாக் ஃபங்கஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடியே நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடியது தான், பல வருஷத்துக்கு முன்னாடிந்தே இது இருக்குது. இது மியூகார்மைகோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பூஞ்சை நோய்களால் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையை சேர்ந்தது. நம்ம உடம்புல வந்துட்டு நோய் எதிர்ப்பு தன்மை, இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்மளுக்கு எந்த வகையான இன்ஃபெக்ஷனோ இல்லை நோய் தொற்றோ எதுவுமே ஏற்படுறது கிடையாது. அது எப்போ வீக் ஆகுதோ, நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டம் எப்போ வீக் ஆகுதோ, அப்போ நம்மளுக்கு எல்லா வகையான நோய்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இப்போ அதுதான் நடக்குது. ஃபஸ்ட்டு கொரோனா பேஷண்ட் எடுத்துப்போம். கொரோனா பேஷண்ட்டுக்கு ஆல்ரெடி நிறைய மருந்துகளையும் ஸ்டெராய்டுகளையும் கொடுத்து கொரோனா வைரஸை கண்ட்ரோல் பண்ணுறதுனால அவங்களுடைய இம்யூனிட்டி சிஸ்டம் வந்துட்டு பயங்கரமாக பாதிக்கப்படுது. ஸ்டெராய்டு மருந்தை வந்து அதிகமாக உடம்புக்குள்ளே செலுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நல்ல நுண்ணுயிரிகளும் கெட்ட நுண்ணுயிரிகளும் அதிகமாக செத்து போகுது. ஸோ நல்ல நுண்ணுயிரிகள் வந்து சாகும்போது நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டம், நோய் எதிர்ப்பு தன்மை வந்து மிக அளவில் பாதிக்கப்படுது. நோய் எதிர்ப்பு தன்மை மிக அளவில் குறைஞ்சிடுது. அப்படி குறையும் போது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த கருப்பு பூஞ்சை வந்து நம்ம உடம்புல வந்து டீஃபால்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்லேயும் இருக்கும், நம்ம மண்ணில் இருக்கும், நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றுலேயும் இந்த பிளாக் ஃபங்கஸ் வந்து நிறையவே இருக்குது. இந்த பிளாக் ஃபங்கஸ் வந்துட்டு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒன்று தான். நார்மலாகவே வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிளாக் ஃபங்கஸ் இருக்குது. ஆனால் இப்போ கொரோனா வைரஸால் பாதிப்புகள் அதிகமாக ஏற்படுது, இல்லை சக்கரை நோயால் பாதிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த பிளாக் ஃபங்கஸ் நோய் வந்துட்டு ஈஸியாக வந்து தாக்குது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டம் ரொம்ப வீக் ஆகிட்டு அது லெவல் கம்மியாகும் போது அந்த இடத்துல இந்த பிளாக் ஃபங்கஸ் வந்துட்டு வளர்ந்து வருதுன்னு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. கொரோனா பேஷண்ட்டுக்கு நிறைய மருந்து கொடுக்குறாங்க கொரோனா வைரஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. அப்படி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து டவுன் ஆகுது. அந்த நேரத்தில் இந்த பிளாக் ஃபங்கஸ் வந்து வளர்ந்துட்டு வந்துடுது. அதே தான் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும். டயபெட்டிக் பேஷண்ட் வந்துட்டு ஆல்ரெடி அவங்க இம்யூனிட்டி சிஸ்டம் பயங்கர வீக்னஸாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன இன்ஃபெக்ஷன் ஆனாலும் அது பெரிய புண்ணாகவே மாறிடும். சின்னதாக ஒரு அடிப்பட்டாலும் அந்த சின்ன புண்ணு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பெருசாகிட்டு வரும். ஸோ அவங்களுக்கு இந்த பிளாக் ஃபங்கஸ், கருப்பு பூஞ்சையோட பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கருப்பு பூஞ்சை வந்துட்டு கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா தப்பானது. நார்மலாக இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த பிளாக் ஃபங்கஸ் வந்துட்டு வரும். இந்த பிளாக் ஃபங்கஸ் வந்துட்டு நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றுல இருக்குது, சாப்பிடக்கூடிய உணவில் இருக்குது, காய்கறியில் இருக்குது, நம்ம கையில் எடுக்கக்கூடிய மண்ணில் இருக்குது. ஸோ எல்லா இடத்துல இது இருக்கிறதுனால நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டம் எப்போ பாதிக்குதோ, நம்ம நோய் எதிர்ப்பு தன்மை எப்போ கம்மியாகுதோ, ஆட்டோமேட்டிக்காக இந்த பூஞ்சை, கருப்பு பூஞ்சை வந்து வளர்ந்து நம்ம உடம்புல பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அதனால் சக்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களும் சரி, இல்லை நார்மலாக இருக்கக்கூடிய ஹியூமன் பீயிங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும். நீங்கள் ஏதாவது நோய்க்கு வந்துட்டு ஆல்ரெடி மருந்து எடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா அதை கரெக்டாக கண்டினியூவாக எடுக்கணும். அது கூட எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணி அந்த மருந்தை எடுக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணி உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். நீங்கள் மருந்து அதிகமாக எடுக்க சில காலத்துக்கு அப்புறம் அது வேலை செய்யாமல் போயிடும். அந்த நேரத்தில் ஸ்டெராய்டை கொடுத்து உங்கள் உயிரை காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது. ஸோ உங்கள் உயிரை காப்பாற்றும் போது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு தன்மை வந்து பாதிக்கப்படும். உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாம் பாதிக்கப்படும், உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்படும். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோக்கு முடியுமோ கெமிக்கல் போகாமல் ஆரோக்கியமாக உங்கள் உடம்பை வச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த பிளாக் ஃபங்கஸான இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தக்கூடிய இந்த கிருமி தொற்றுலேருந்து
பாதிப்புகள் ஏற்படுத்தாம உங்களை நீங்க காப்பாத்திக்க முடியும். அதே மாதிரி கொரோனா வைரஸால பாதிச்சவங்க எல்லாருக்குமே இந்த பிளாக் பங்கஸ் வரது கிடையாது. கொரோனா வைரஸால அதிகம் பாதிப்புகள் ஏற்படுவங்களுக்கு, கொரோனா வைரஸால சாகக்கூடிய நிலைமைக்கு போறவங்களுக்கு பல மருந்துகளை, பல ஸ்டெராய்டுகளை கொடுத்து அவங்களோட உயிரை காப்பாத்துறாங்க டாக்டர்ஸ். அப்படி நிறைய ஸ்டெராய்டுகளை கொடுக்கும்போது இல்ல நிறைய மருந்துகளை கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நோய் எதிர்ப்பு தன்மை, இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து பாதிப்புக்குள்ளாவுது. அந்த இம்யூனிட்டி சிஸ்டம் எப்போ பாதிப்புக்குள்ளாவுதோ, அது எப்போ வீக் ஆகுதோ, ஆட்டோமேட்டிக்கா அந்த பிளாக் பங்கஸ் வந்து வளர்ந்துடும். இதுதான் லாஜிக். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாகவே இயற்கையாகவே உங்களுடைய இம்யூனி சிஸ்டத்தை வந்துட்டு நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகரிங்க, உடம்புல ஆக்சிஜன் லெவலில் அதிகரிங்க. காலையில் எழுந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஈவினிங் எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஆக்டிவாக எப்பவுமே இருங்க. நெகட்டிவ் தாட்ஸை வந்துட்டு தூக்கி போட்டு பாசிட்டிவ் தாட்ஸை மைண்டில் வச்சு எப்பவுமே ஆக்டிவாக இருங்க. உங்களுக்கு கொரோனா வைரஸே வந்தாலும் சரி, பிளாக் ஃபங்கஸே வந்தாலும் சரி, ஸோ நீங்கள் வந்துட்டு என்றைக்குமே மன உடைஞ்சிடக்கூடாது. நீங்கள் ஆக்டிவாக தைரியமாக என்னைக்கு எதிர்த்து நிற்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் அதுலேருந்து வெளியே வர முடியும். அடுத்து இந்த பிளாக் ஃபங்கஸ் கருப்பு பூஞ்சை வந்தால் என்ன மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் இருக்கும், சிம்டம்ஸ் நம்ம உடம்புல இருக்கும் என்பதை தெரிஞ்சுப்போம். தலைவலி இருக்கும், ஜுரம் இருக்கும், கண் பகுதியில் வலி இருக்கும், பார்வை வந்து மங்கலாக தெரியும். அதே மாதிரி மூக்கு பகுதியில் வலி இருக்கும், மூக்கு வந்து அடைப்பு ஏற்படும், கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு சிரமம் ஏற்படும். இதை தவிர்த்து சக்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும் பார்த்தீங்கன்னா, நுரையீரலில் நோய் தொற்று கிருமிகளை ஏற்படுத்தும், அதே மாதிரி மூளையில பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த பிளாக் ஃபங்கஸ். ஸோ சக்கர நோயாளிகள் ரொம்ப உஷாராக இருக்கணும். நீங்கள் உங்களுடைய சக்கர லெவலை வந்துட்டு கரெக்டான லெவலே நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், நார்மல் லெவலே வச்சுருக்கணும். அடுத்து இந்த பிளாக் ஃபங்கஸால கருப்பு பூஞ்சையால் வந்துட்டு என்ன மாதிரியான பாதிப்புகள் வந்து நம்ம உடம்புல ஏற்படும் என்பதை தெரிஞ்சுப்போம். இது நம்ம உடம்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் முதல்ல நம்மளுக்கு இம்யூனிட்டி சிஸ்டத்தை இன்னும் பாதிப்புக்குள்ளாகும். நம்ம ஆல்ரெடி வீக்காக இருக்கோம், ஸோ இன்னமும் வீக் ஆகிடுவோம். நமக்கு தலைவலி, ஜுரம், மூக்கு அடைப்பு, மூச்சு விடுதல பிரச்சனை ஏற்படுத்தும். ஸோ அதனால் ரொம்ப உஷாராக இருக்கணும். மூச்சு விடுதல ப்ராப்ளம் ஏற்பட்டவே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் அட்டாக் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சக்கரை நோயாளிகளுக்கு வந்துட்டு மிக மோசமான நிலைமைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பிளாக் ஃபங்கஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய கண் பகுதியில், முகம் பகுதியில், வாய்ப்பகுதியில், அப்புறம் தலைப்பகுதியில், மூளையில், இந்த இடத்துலலாம் அந்த பிளாக் கலரில் அந்த ஃபங்கஸ் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆரோக்கியமான செல்களை அடித்து அது கருப்பு கலரில் ஒரு பூஞ்சையாக வந்துட்டு அந்த இடத்துல உருவாகுது. ஸோ இந்த கருப்பு பூஞ்சை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா செல்களையும் சாவடிச்சு சாவடிச்சு அது அதிகமாகிட்டே போகுது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா கேன்சர் மாதிரி ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய செல்களை இது பண்ணிட்டு கேன்சர் கிருமிகளால் உருவாக்கக்கூடிய செல்களுக்கு அந்த கட்டி வந்துட்டு அதிகமாகிட்டு பெருசாகிட்டே போகும். அதே தான் இந்த பிளாக் ஃபங்கஸும், ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய செல்களை சாவடிச்சுட்டு அந்த இடத்துல இந்த பிளாக் ஃபங்கஸ் கருப்பு பூஞ்சை வந்துட்டு உருவாக்கிட்டு அப்படியே படர்ந்துக்கிட்டே போயிட்டே இருக்கும் அதிகமாக. ஸோ இது வரத்துக்கு முன்னாடி நம்ம தடுக்கிறது தான் ஒரே வழி. வந்ததுக்கப்புறம் இதனுடைய பாதிப்புகள் அதிகமாக இருக்கும், உயிரே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. இதுக்கு என்ன தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் உயிர் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சக்கரை நோயாளிகள்லாம் வந்துட்டு ரொம்ப உஷாராக இருக்கணும். நீங்கள் இந்த பிளாக் ஃபங்கஸ் வந்துட்டு நம்மளுடைய செல்கள் அழித்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே வரதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கிற உறுப்புகள் எல்லாம் செயலிழந்து போயிடுது. இப்படி செயலிழந்த உறுப்புகளை நம்ம உடம்புல வச்சுட்டு இருக்க முடியாது. அப்படி வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது நம்ம உயிருக்கு ஆபத்தாயிடும். ஸோ அதனால் அது உடம்புலேருந்து வெட்டி எடுக்க வேண்டிய நிலைமையாயிடும். இப்போ கண்ணை பாதிக்குது இந்த பிளாக் ஃபங்கஸ் அப்படின்னா கண்ணை நம்ம எடுத்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. கண்ணை எடுக்கலைன்னா உயிர் போயிடும். இப்போ முகத்தில் பாதிக்குது, மூளையில் பாதிக்குதுன்னா வேறு வழியே கிடையாது, அந்த பகுதியை நம்ம கட் பண்ணி தான் எடுக்கணும். அப்படி கட் பண்ணி எடுக்கலைன்னா நம்ம உயிரே போகக்கூடிய நிலைமை ஏற்படும். ஸோ இது தீவிரம் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம உயிரே போயிடும். ஸோ நம்ம என்ன தான் கட் பண்ணி எடுத்தாலுமே இந்த பிளாக் ஃபங்கஸ் வந்துட்டு பரவிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் இதை வராமல் தடுக்கிறது தான் மிக சிறந்த வழி. வந்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் இது வந்து பரவதை தடுக்கிறது. ஸோ அதனால் இதை வராமல் பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்குமே தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கருப்பு பூஞ்சை எப்படி வருது, யாருக்கெல்லாம் வரும், எப்படி பரவுது, இதனுடைய அறிகுறிகள் என்ன என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். நல்லா இருக்கவங்களுக்கும் இந்த பிளாக் ஃபங்கஸ் வரும், நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இந்த பிளாக் ஃபங்கஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.